சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சட்ட பஞ்சாயத்துக்கு சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சட்டம் சம்பந்தமான வினாக்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகளுக்கு நம்ம சேனல் மூலமாக தீர்வு சொல்லிக்கிட்டுருக்கோம். அதுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கேள்வியை பார்ப்போம் சார். தேவக்கோட்டையிலேருந்து மாதேஸ்வரன்ற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ எங்ககிட்ட பட்டாலை வந்து 725 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது, ஆனால் பத்திரையில் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இதை சேஞ்ச் பண்ண முடியுமா? முதல்ல இந்த பட்டா வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படி வருது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இந்த சர்வே நம்பர் பிரகாரம் ஆரம்பத்தில் இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பர்லேருந்து உடையும், ஏபிசின்னு உடையும். ஸோ அதில் வந்து எப்படி மருவி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். பட்டாவில் என்ன இருக்கோ, அளவு இருக்கோ, அதைத்தான் பத்திரத்தில் எழுதணும். பத்திரத்தில் என்ன இருக்கோ அதை பட்டாவாக மாற்றணும். இதுதான் வந்து நடைமுறையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்டா வந்து 725 தான் இருக்குன்னா, நீங்கள் பத்திரமும் 725 தான் போட்டிருக்கணும். ஸோ 900 பத்திரம் இருக்குன்னா நீங்கள் மிச்சம் 25 செண்டு எங்கே இருக்குது அப்படின்றத, 25 சதுரடி எங்கே இருக்குன்றதை முதல்ல பார்க்கணும், ஆராயணும். பட்டாவில் தவறுதலாக இருந்துச்சுன்னா பட்டாவை திருத்த ஈஸியாக முடியும். ரெவன்யூ ரெக்கார்டு போட்டு அதில் உரிய தாசில்தார்கிட்ட கொடுத்து, இப்போ வந்து பட்டாவோட பூர்வீக பட்டாவில் 900 இருக்குது, இப்போ வந்து 725 சுருங்கி இருக்குது அப்படின்னா நீங்கள் வட்டாட்சியர் அணுகி அதற்கான திருத்தங்களை பண்ணலாம். இல்லை பத்திர ஆஃபீஸில் திருத்தங்கள் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே 725 இருக்குது, இடையில 900 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சீர்திருத்த பத்திரம் போடணும். சீர்திருத்த பத்திரம் போட்டு 725 திருத்தம் பண்ணணும். ஏன்னா அது எழுதி கொடுக்கவர் வாங்கினவர் வரணும், கொடுத்து சீர்திருத்த பத்திரம் போடணும். அதனால் பட்டா வந்து தவறுதலாக, பத்திரம் தவறுதலா என்பதை முதல்ல ஆராயணும். அது வந்து ஆதி காலத்தில் இருக்க அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் மாறுபாடு ஏற்படும். பட்டாவோ வந்து ஆதி காலத்தில் எப்படி இருக்குது, அது வந்து அந்த சரியான கணக்குகள் வரும். இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுனா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் பட்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ பத்திரங்களில் எங்கு தவறு நடந்திருக்கு, ஆரம்ப காலத்திலேருந்து ஆவணங்கள் எப்படி பதியப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சரிபார்த்து பத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டாவை மாற்றணும். தவறுதல் வாங்கிருந்தால் பட்டாவுக்கு ஏற்ற மாதிரி பத்திரத்தை மாற்றணும். ஆக பட்டா தான் வந்து குடும்பம் வரைக்கும் பட்டாவில் வந்து தவறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பட்டா வந்து இஷ்யூ பண்ணும்போதும் அதுக்கான கணக்கு வந்து கிராம அலுவலர் வந்து கணக்கு போடுவார். மொத்தம் ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை செண்டு இருக்குன்னா அத்தனை செண்டுக்கு அத்தனை சதுரடிகளாக பிரிக்கப்பட்டு தான் வரும். அதனால் பட்டாவில் வந்து தவறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு பத்திரத்தில் நீங்கள் தவறுதல் பண்ணியிருக்கீங்க, அது வந்து சீர்திருத்த பத்திரம் போடுறதுனால நம்ம திருத்திக்கலாம்.